போட்டுட்டு எதுக்கு ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த இடத்துக்குன்னு பார்த்தீங்கன்னு நிறைய பறவைகளுடைய சின்ன சின்ன குஞ்சுகளை நம்ம காணக்கூடியதாக இருக்குது. அதுக்கு எப்படி இங்கே பராமரிப்புகள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கு நம்ம வந்து உணவு செய்கிற விதத்தை முதல்ல பார்க்கலாம். 20 மில்லி அளவு தான் அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறார் ஆசித்தை. குறிப்பாக இங்கே இருக்கிற மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அவர் செய்கிறாரு. இந்த குஞ்சுகளை பராமரிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இதை வந்து நம்ம எலக்ட்ரிக் முறையில் அவங்களை குஞ்சுகளை உருவாக்குறாங்க, அதன் பின்னதாக அதை பராமரிக்கிறாங்க. சாதாரணமாக இயற்கையான குஞ்சுகளை பொறிக்கின்ற குட்டிகளுக்கு, அதாவது குஞ்சுகளுக்கு, அதனை பராமரிக்க வேண்டிய அவசியத்தினை தாயை பெரும்பாலும் பார்த்து கொள்ளும். ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை, சற்று வித்தியாசமான ஒரு வழிமுறை தான் இருக்குது. எனவே அசித்த ஒரு வித்தியாசமான சாப்பாடு ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதை பறவைகளுக்கு எப்படி கொடுக்க போகிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பறவைகள் சரணாலயத்தில் வந்து பார்த்தப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ நம்ம பறவைகளுக்கு எப்படி சாப்பாடு ஊட்டுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். குறிப்பாக இந்த குஞ்சு பறவைகள் வந்து தன்னுடைய தாயின் அரவணைப்பில் வளர்ந்தால் எப்படி அதற்கு உணவுகள் ஊட்டப்படுமோ அதே மாதிரியான ஒரு செய்முறையை, ஒரு சாதாரணமான உபகரணத்தை பயன்படுத்தி தான் இந்த பறவைகளுக்கும் பறவைகளுடைய குஞ்சுகளுக்கு சாப்பாடுகள் ஊட்டுறாங்க. மிக முக்கியமான ஒரு நடைமுறை. எனவே இதை நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இங்கே எவ்வகையாக இந்த இனப்பெருக்கத்தினை உருவாக்குற முறையை செய்கிறாங்கன்னு சொல்லி சர்வதேச நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட பறவைகள் தான் இங்கு பராமரிக்கப்படுது. எனவே இதன் மூலமாக அந்த ஜோடிகளை ஒன்றாக இணைத்து இனப்பெருக்கத்தினை வைத்துக் கொள்வது தான் இங்குள்ளவர்களுடைய முக்கியமான ஒரு செயற்பாடாக இருக்கு. இல்லை என்றால் சாதாரணமாக இந்த இனப்பரம்பலை பாதுகாக்க முடியாமல் போயிடும். பாரியளவு நிதி செலவிட்டு அவைகளை வாங்க வேண்டியிருக்கும். அதனால தான் அவங்க எந்த வகையான ஒரு நடைமுறையை கையாள்றாங்க.